அவர் தான் வந்து ரெண்டு துருவங்களாக இருந்தால் கார்பரேட்டிவ் காலேஜ் நினைச்சாரு. ஹாட்ஸ் ஆஃப் டு ஹெச்ஓடி ஆஃப் யூபி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு, பாலாஜி வழக்குறை பாலாஜி, அதர் ஸ்டாஃப், 20 காலேஜ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க எல்லாருக்கும் பாலாஜி. இன்னைக்கு நான் வந்து மேடையில் நின்று பேசுகிறேன்னா நான் பார்க்கல, அவங்களில் ஒருத்தனாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு 1999 இருக்கும், ஃபஸ்ட் ஐடி ஜாப் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் என்னன்னா எஸ்ஆர்ஐ சிஸ்டம்ஸில் தேனாம்பேட்டையில் தான் அந்த இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூவில் கூப்பிட்டாங்க, நான் அந்த ஹாலில் உட்காந்துருக்கும் போது எனக்கு அப்படியே உடம்புல வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. தென்னாலியில் அப்படி கமலஹாசன் வந்து ஒரு வேலை வச்சுட்டு பயம் 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 பயம், அதே மாதிரி பயத்தில் தான் இருந்தேன், எல்லாத்துக்கும் பயம் எனக்கு. அப்போ வந்து இன்டர்வியூவில் கூப்பிட்டாங்க, இன்டர்வியூவில் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னா டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னாங்க. அந்த கொஸ்டின் நான் 108 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி வாயிலேருந்து வரவே இல்லை, மூச்சு திணறுது, வயிற்றில் எதுவும் பண்ணுது, வார்த்தை வரல, வெறும் காற்று தான் வந்தது. ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் இன் த பாட்டம் ஆஃப் தி வேர்ல்ட். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து எதுவுமே பண்ணல, படுத்து தூங்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, ரன் டுவர்ட்ஸ் யுவர் ஃபியர், த சேம் திங் ஐம் ஷேரிங், ஆல்வேஸ் ரன் டுவர்ட்ஸ் யுவர் ஃபியர். வந்து ஃபஸ்ட் ஃபியர் என்ன எனக்கு இருந்ததுன்னா இங்கிலீஷ் பேசுகிறதே ஒரு பெரிய ஃபியராக இருந்தது. நான் படித்து வளர்ந்தது எல்லாமே வந்து பட்டுக்கோட்டையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், அட்லீஸ்ட் உங்களை மாதிரி டெக்னோ மீட்டு யாரும் ஆர்கனைஸ்லாம் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் ஃபியர் வாஸ் இங்கிலீஷ். அதை எப்படி ஹவ் ஐ ரன் டுவர்ட்ஸ் தட் ஃபியர் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச ஆரம்பித்தேன், வாயை திறக்காத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். தென் பிரிட்டிஷ் கவுன்சில் மாதிரி இதில் போய் அடல்ட் இங்கிலீஷ்லாம் இருக்குது, ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ அது வந்து பயங்கர தடையாக இருந்தது. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் வேணும், ஒன்று வந்து கான்ஃபிடென்ஸ் வேணும், கம்யூனிகேஷன் வேணும், இது ரெண்டு இருந்தாலே நம்மளை நாமளே ஜெயிச்சிடலாம்ங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபியராக இருந்தது. அதில் வந்து நான் கூட ஒரு சீட் ஷீட் மாதிரி போட்டிருக்கேன், நான் இப்போ வந்து இருக்கிற தருணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லஞ்சுக்கு இடையில நான் இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் திஸ் டாக், நச்சுன்னு ஒரு 3 பாயிண்ட் பேசிட்டு போயிடலான்னு தான் பார்க்குறேன். ரெண்டாவது ஃபியர் எனக்கு இருந்தது என்னன்னா அந்த கம்யூனிகேஷனில் இந்த மேடை பேச்சுன்னு இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேயே உங்களை டிசைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த 30 செகண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கொடுக்கணும். அதுக்கு என்னென்னா உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன், மேடை பேச்சாளர் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு தெளிவாக சிம்பிள் இங்கிலீஷ் வெர்ஷனாக போதும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து சென்னையில் அரௌண்ட் 50-60 டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இது இருக்குது. இது கம்யூனிகேஷன்லாம் ஒரே நாள் ரெண்டு நாள்லலாம் வந்துடாது. அதில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பீக்கிங் லேப் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் கூட ஹேவ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ், 20 பேர் இருந்தாலே போதும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ நான் ப்ராஃபிட், சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பீப்புள் இருக்காங்க. ஸோ அது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. மூணாவது ஃபியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் என்னையும் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி இருக்காங்க, அவங்க இது படிச்சிருக்காங்க, இவங்க இது படிச்சிருக்காங்க, ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு என்னாலே என்னால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது எப்படின்னா ஒரு மென்டர் கிட்ட போனேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து ஒன்றையும் யாரையும் கம்பேரே பண்ணாத, ஐ ஆம் வாட் ஐ ஆம், நீ கம்பேர் பண்ணேன்னா ஒரு செல்ஃப் ரிஜெக்ஷன், செல்ஃப் கிரிட்டிசிசம் போயிடுவேன். அதனால் வந்து ஒரு இதுங்க என்ன சொல்கிறேன்னா ஐ ஆம் வாட் ஐ ஆம், ஐ எம் நாட் சுப்பீரியர் டு எனி ஒன், ஐ எம் நாட் இன்ஃபீரியர் டு எனி ஒன். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுனாலே நம்மளை வந்து டெய்லி ஓட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் பேசுறது வந்து ஒரு நிகழ்வாக இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே அது ஒரு சேர்ன் கிரியேட் பண்ணிச்சுன்னா தட் வில் ஆட்டோமேட்டிக்லி மேக் பீப்புள் டு ரன் டுவர்ட்ஸ் தேர் கோல்ஸ். ஆல்வேஸ் நான் சொல்கிறது வந்து ரன் டுவர்ட்ஸ் இயர் பியர், கம்பாரிசனே பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தனித்துவமாக இருக்கிறவங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. இவங்க பாரதி பாஸ்கர் சொல்கிற மாதிரி சிறையை விரித்து பறந்து கார்பரேட்டுக்கு போக, நிறைய பேர் இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னாங்க.
ஸோ வந்து எதுக்குமே தயக்கமே இல்லாமல் என்ன பாயிண்ட் எவ்வளோ மார்க் இதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வெற்றி நமது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஒரே ஒரு ஃபைனல் கோட் வந்து, யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட் அப்படிம்பாங்க, ஸ்டார்ட் டு பி கிரேட் ஃபிசிக்ஸில் சொன்ன ஒரு கோட்டு. அது வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில் வாங்க, இந்த சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடாக நான் பேசுகிறேன். இருக்கிறதுலேயே ஹார்டஸ்ட் ஸ்கில் அதுதான், அது ஏன் சாஃப்ட் ஸ்கில் பேர சான்ஸ் தெரியல. ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி சைடில் பேசலாம் பார்க்குறேன். டெக்னாலஜியில் என்ன எப்படி போயிட்டுருக்கு? செட்டுவேல் சார் கூட சொன்னாங்க, ஏஐ, க்ளவுட் கம்ப்யூட்டிங், மிஷின் லேர்னிங்லாம் பண்ணுங்கிற மாதிரி டெக்னாலஜியில் ஒரு மூணு ஏரியா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னாங்க. இப்போ இங்கே போர்டில் கூட போட்டிருந்தேன், பைத்தான் ஆர் லாங்குவேஜ்லாம் எனக்கு சொல்லி தருங்க. ஸோ தட்ஸ் வாட் தி, பிகாஸ் நம்ம டேட்டா நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர்ஸ் ஆஃப் டெக்னாலஜியாக தான் இருந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப் யூஸ் பண்ணுவோம், ஜொமேட்டோ, யூபர், ஓலா, எல்லாம் யூசர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னி நீங்கள் வெளியில் போனீங்கன்னா யுவர் ஏ கிரியேட்டர் ஆஃப் டெக்னாலஜி, யுவர் இன்னோவேட்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு பிரமோத் கிரி கூட பார்த்தீங்கன்னா அவர் எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து ஒரு டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸ் மாதிரி, அந்த செட்டாப் பாக்ஸில் அரௌண்ட் 5-6 மில்லியன் பீப்புள் யூஎஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா யூ பிகம் இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் ஆஃப் டெக்னாலஜி, யூ மூவ் டு வேர்ட்ஸ் கிரியேட்டர் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கான ஒரு டெக்னோ மீட் வந்து ஒரு சிறு துவக்கம்ங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா எல்லாமே வந்து இப்போ க்ளவுடில் வந்துடுது. இப்போ எல்லாமே வந்து இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் லேப்பில் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்குது, அது எல்லாமே இப்போ அமேசான் அது மாதிரி இதில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தட் இஸ் அனதர் ஏரியா வேர் த இண்டஸ்ட்ரீஸ் கோயிங். அது ரெண்டாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அதில் வந்து அமேசான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அசூர், தென் கூகுளில் கூட அவங்களோட ஓன் க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் தேர். அது ஒரு செகண்ட் டெக்னாலஜி. மூணாவது வந்து நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா சாஃப்ட்வேர் கிளைண்ட் டெவலப்மெண்ட், டேட்டா பேஸ் டெவலப்மெண்ட் அப்படி இப்படி தனித்தனியாக இருந்தது. இன்னொரு ஏரியா வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மூணு ஏரியா தான் பயங்கரமாக டெவலப் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ இதோட நான் உரையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் வந்து லஞ்ச் ஹவரில் எப்போ வேணாலும் எதாக இருந்தாலும் க்வெஸ்சன் இருந்தாலும் கேளுங்க. நான் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ்லேருந்து கார்ப்பரேட்டுக்கு என்ன தேவையாக இருக்குங்கிற மாதிரி ஒரு சீட் ஷீட் போட்டிருக்கேன். இது வந்து 10 copies தான் இருக்குது, யாராவது எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கோங்க. பேசிக்கலாக வந்து தோக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும், எல்லா சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து யூடியூப் சேனல் கூட வச்சுருக்கேன், அது பார்த்திங்கன்னா 0 to 0, யாருமே ஜீரோ கிடையாது, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. வெற்றி உங்களுக்கு. இன்னும் நம்ம வந்து சந்திப்போம்.